ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பன் ஃபேக்ட்ரி. கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியாது. நம்ம தான் டெய்லி புது புது விஷயத்த கற்றுக்கணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மைக்ரோவேவில் வச்சு தான் சமைக்க போகிறது. இப்போ ஸ்வீட்கார்ன் வாங்கிக்கோங்க. ஸ்வீட்கார்ன் சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும் பார்த்தீங்களா. வாங்கி அதை நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம மைக்ரோவேவில் வச்சிடலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம குக்கர்லலாம் வச்சு வேக வைக்கணும் அப்படிலாம் தேவையில்லை. இது ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். தண்ணி கூட இதுக்கு வேக வைக்கணும்னு தேவையில்லை. பாருங்கள், முடிஞ்சிடுச்சுது. இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வெந்திருக்கா நீங்கள் செக் பண்ணது டூத் பீக் வச்சு குத்தி பாருங்கள், தெரிஞ்சிடும். பாருங்கள், நல்லா சூடாக இருக்குது, பார்த்து எடுங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணி ஆறுனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ண வேண்டியது தான். நல்லா சூடாக இருக்குது. இப்போ இது மேலே நம்ம பட்டர் தடவியோ இல்லாட்டி சால்ட் அண்ட் பேப்பர் போட்டு கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்லை பிளெயினாக நீங்கள் சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். இருந்துட்டு நல்ல சுட சுடன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சிது. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ, அதாவது சக்கரவள்ளி கிழங்கு. அதை நம்ம மைக்ரோவேவில் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க, மண் எதுவும் இல்லாமல் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை நம்ம குட்டி குட்டி கிழங்காக இருந்தால் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்படியே எடுத்து வச்சிடலாம். இது கொஞ்சம் பெரிய கிழங்குனால நம்ம கட் பண்ணிவிட்டு வேக விடலாம். இப்போ இதை மாதிரி 4-5 துண்டாக ஃபிட் பண்ணி தண்ணியில் கொஞ்சம் போட்டு வேக வைக்கலாம். குட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே டைரெக்டாகவே நம்ம எப்படி அந்த ஸ்வீட்கார்ன் பண்ணோமோ அதே மாதிரி கூட பண்ணலாம். இப்போ இதில் நம்ம பாருங்கள், 5 மினிட்ஸ் கூட போதும் நம்மளுக்கு. இதுக்கும் 5 மினிட்ஸ் வச்சுருங்க. பாருங்கள், இப்போ முடிஞ்சிருச்சுது. பாருங்கள், இதுவும் வெந்துருச்சா நம்ம செக் பண்ணிக்கலாம். நல்லா சுட சுட சக்கரவள்ளி கிழங்கு ரெடி ஆகிடுச்சிது. பார்த்தீங்களா, நம்ம குக்கரில் வச்சு ரொம்ப கஷ்டப்படணும்னா இல்லை. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.